ஐபோன் விவகாரம் வாங்கி கட்டிக்கொண்ட எதிர்க்கட்சிகள். ஆப்பிள் நிறுவனம் தங்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததுக்காக திடீரென்று புள்ளிராஜா கூட்டணியின் அரசியல்வாதிகள் அவசரகதியில் பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னடா இது விஷயம் என்று பார்த்தால், அரசாங்கமே அவங்களுடைய ஆப்பிள் போனை ஊடுருவி அவர்களுடைய தகவல்களை எடுக்க நினைக்கிறது என்று ஆப்பிள் நிறுவனம் இவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாம். உடனே நம்ம ஊர் ஆர்எஸ் பாரதி மீடியாவை பற்றி கேட்க வேண்டுமா என்ன? மோடியே அவர்கள் போனை பிடுங்கி தகவல்களை அபகரித்தது போல் பில்டப் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியில் உள்ள ஒரு எம்பி, ஒரு பரவசத்தில் நான் 20 வருடமாக ஐபோன் உபயோகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டார். அடங்கொக்கா மக்கா, ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் என்ற போனை பயன்பாட்டிற்கு விட்டதே வெறும் 15 வருடத்திற்கு முன்னர் தான். இந்த அம்மா எப்படி டைம் டிராவல் பண்ணி 20 வருடம் முன்பு ஐபோன் வாங்கியது என்று புரியவில்லை. இது போதாது என்று புள்ளிராஜா கூட்டணியின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஒரே குரலில் கோரஸாக ஸ்ருதி மாறாமல் அதே பல்லவிய ராகத்தோடு தாளத்தோடு பாடினாங்க. ஒரு TVS 50 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிரேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்று கூறினாலே நம்ம ஆட்கள் நோண்டி நுங்கெடுத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது இன்டர்நேஷனல் மேட்டரில் வடை சுடும் கதையாக மாறியிருக்கு. நேரடியாக ஆப்பிள் நிறுவனமே அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கு. எம்பா அப்ரண்டிஸுகளா, இப்படி பச்சையாக புழுங்கினால் மாட்டிக்கொள்வோம் என்று உங்களுக்கு தெரிய வேணா? எதையாவது சொல்லி மோடி பெயரை கெடுக்கணும் என்ற அவசரகதியில் வாய்க்கு வந்ததை பேசி இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டீங்க. ஒரு பக்கம் மோடி ஒப்பற்ற உலக தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் மோடியை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கும் கோஷ்டி உலக அளவில் கிண்டலுக்கு ஆளாகி உள்ளது. அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்ல ஸ்கிரிப்டா கொண்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம்.